தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் பிரபல ஹீரோக்களில் ஒருத்தர் தான் கவின். சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நடிகராக ஒரு அந்தஸ்தில் இருக்காருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இவரோட படங்களில் வந்து ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் இவர் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி நடிகர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக தனது கரியரை வந்து துவங்கி அது மூலிமா நடிப்பில் வந்து கவனம் செலுத்தியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தனது திறமையை வளர்த்துக்கொண்ட கவின் சரவண மீனாட்சி சீரியலில் ஹீரோவாக நடித்து மக்கள் மனசில் ஒரு நல்ல இடத்தை தக்க வச்சுக்கொண்டார். சரவண மீனாட்சி தொடர் மூலமாக தமிழகமெங்கும் பிரபலமான சின்னத்திரை நடிகராக வந்து பார்க்கப்பட்டவர் தான் கவின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரைப்பட வாய்ப்புகளை தேடி பிடிச்சி 2017 பார்த்திங்கன்னா சத்ரியன் அப்படின்ற திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து வெள்ளித்திரையில் அறிமுகமானார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 நட்புனா என்ன தெரியுமா அப்படின்ற திரைப்படத்தின் மூலிமா கதாநாயகனாக வந்து நடிச்சிருந்தார். அந்த படத்தில் கவினுக்கு ஜோடியாக நடிகை ரம்யா நபீசன் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் நடித்த கையோடு கவினுக்கு வந்து கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக பங்கேற்க வந்து வாய்ப்பு கிடைச்சது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் பிரபலமானார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய கவின், நான் தொலைக்காட்சியில் வேலை செய்து வந்தபோது என்னுடன் வேலை செஞ்ச ஒரு பொண்ணு 3 காதலிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு என்னை பிரிஞ்சு சென்று விட்டான்னு சொல்லி குறிப்பிட யார் பேருன்னு சொல்லாமல் குறிப்பிடாமல் இருந்தார். உடனே மீடியாக்கெல்லாம் அந்த பெண்ணிகை நடிகை பெண் வந்து நடிகை பிரியா பவானி சங்கர்னு அவர் கூறினாருன்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அது சுத்த பொய்யா, ஏன்னா பிரியா பவானி சங்கர் கல்லூரி படிக்கும்போதே ராஜவேலு அப்படின்றவர் வந்து காதலிச்சிருந்திருக்காங்க. எனவே இதற்கிடையில் எப்படி கவினை காதலிக்க முடியும் அப்படின்ற விஷயம் வந்து குறித்து யூடியூப்பில் பிரபல பத்திரிகையாளர் வந்து பேசியிருக்காரு. அவர் பேர் வந்து வித்தகன் சேகர். இந்த மாதிரி சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா காசிப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதாரணமாக தான் வரும். பிரியா பவானி சங்கரும் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு தொகுப்பாளினியாக தான் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் சீரியலில் வந்து ஃபேமஸ் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆல்ரெடி காதலிச்சிருந்ததுனால அவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இந்த விதத்தில் கவின் வந்து யாரை சொன்னார்ன்ற குழப்பம் வந்து இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே ஏற்பட்டு தான் சொல்லலாம். அந்த மாதிரி எந்த நடிகையாக இருப்பாங்க, அந்த நடிகை வந்து கவின் எத்தனை வருஷமாக காதலிச்சிருப்பாங்கன்ற முழு விவரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.